நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். நடிகர் வடிவேலு மாமன்னனாக நடித்திருக்க வடிவேல் 10 வருடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் கைகட்டி கொண்டு பவ்யமாக நிற்கின்ற போது, ஆனால் நீ உட்காரு, நான் பார்த்து எம்எல்ஏ ஆக்கினேன், சட்டமன்ற உறுப்பினர் ஆகினேன், ஆனால் அவன் என் முன்னாடி உட்காரக்கூடாது அப்படிங்கிற பொருள் தான் அது. கிணற்றுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது கீழ் சாதி மக்கள் குளித்துட்டாங்க, அதனால் கல்லை கொண்டு பாதிக்க மனப்பான்மை உள்ளவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். திரைப்படத்தில் கல்லால் கொண்டு அடித்து கொண்டது போல இல்லாமல் அந்த கிணற்றுக்குள் மின்சாரத்தை, அதாவது நீர்பாசின ஹைவே ஹெவி பவர் உள்ள அந்த ஹெச்பி உள்ள மின்சாரத்தை தண்ணி கிணத்துக்குள்ளே வயரை இறக்கி விட்டார்கள், மெயின் ஆன் பண்ணிவிட்டு. இதே போல் 3 தலித்துகள் இறந்தார்கள். மிக உண்மை சம்பவம். வில்லனாக நடித்திருக்கிற ஒரு துப்பாக்கி எடுக்க போவார், துப்பாக்கி எடுக்க உள்ள வீட்டுக்குள்ள போவார். ஒரு மனைவியை வந்து பீரோவை வந்து மறைச்சிக்குவாங்க, முதல் தடவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கதவை பூட்டிடுறாங்க. இந்த தலைமுறை இளைஞர்கள் அது எது ஏற்றுக்கல, ஓரளவுக்கு மாற்றம் இருக்குது, ஓரளவுக்கு மாறி இருக்கு. இந்த சாதி சங்க தலைவர்கள் வந்து தேர்தலுக்காக மாமன்னன் அதை வடிவேலை ஏற்று நிற்கிறதுக்காக தன் காலில் விழுவிப்பாங்க. சாதி கட்டுப்பாடு, அது ஒரு காட்சி வரும். மன்னார் இந்த வடிவேலை வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பெரம்பலூர் மண்டல அமைப்பச்சாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த கிட்டு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த மாமன்னன் படத்திலேயே ஒரு முக்கியமான காட்சி அப்படின்னா, கடந்த 10 வருடங்களா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, வடிவேல வந்த கதாபாத்திரம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக. அந்த உட்கார சொல்லும் போது தன்னுடைய மகன் முன்னால் தான் உட்கார முடியலையே அப்படின்றது, அப்பதான் நான் மாமன்னனா உணர்றேன், என்னை யாருன்னு அடையாளம் காட்டுறது என்னுடைய மகன்தான்ற இது சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, நான் வளர்த்தனா என்னைய கடிக்க வருது, அதை நான் கொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த வார்த்தையை எப்படி அர்த்தமாக்கிக்கிறீங்க? இல்ல இல்ல, இப்ப நீ அவரு தனதுக்கான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அதில் ஒரு நானும் அந்த திரைப்படத்தை வெளியிட்ட அன்றே நான் பார்த்தேன். திராவிட இயக்கங்கள் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அது திமுகவா இருக்கட்டும் அல்லது அதிமுகவா இருக்கட்டும், எந்த திராவிட இயக்கங்களோ ஆட்சி ஆண்டவர்களாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற தலித் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக வருகிற மக்கள் பிரதிநிதிகள், உண்மையிலேயே என்ன ஊராட்சி மன்ற தலைவர் பதவி, பல இடங்களில் ஊராட்சி மன்ற தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் இன்னும் இருக்கையில் நிறைய கிராமங்களில் அமர முடியவில்லை. அதனுடைய சாயல் தான் சட்டமன்ற உறுப்பினராக அறைக்குள் அவர் வந்து எப்படி அது அதில் அந்த படத்தில் வந்து முன்கூட்டியே ஒரு தகவல் சொல்வார். அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற வில்லனாக நடித்திருக்கிற அந்த நடிகர் சொல்வார், முதலில் பொது தொகுதியாக இருக்கிறது, அதன் பிறகு அது தலித் தொகுதியாக தனி தொகுதியாக மாறுகின்ற போது தனக்கான விசுவாசிகளை அடையாளம் படுத்துவதற்கான வாய்ப்பை தான் அந்த இடத்துல மாமன்னனாக நடித்திருக்க வடிவேலை அந்த கதாபாத்திரத்தில் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். பட்டியல மக்கள் வந்து ஒரு கோவில், அதாவது மாமன்னன் திரைப்படத்துல கோவில் குளத்துல சிறுவர்கள் 4 பேரு குளிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, அடிச்சு 2 சிறுவர்கள் மரணி, 3 சிறுவர்கள் மரணி, 3 பேர் அடக்குமுறைகள் வரும்போது கூட அதுக்கு எதிர்வினையா வடிவேலு அந்த திரைப்படத்துல ஒரு வன்முறை அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே இல்ல, ரொம்ப அமைதியாவும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உண்மை நிலையும் அதுவா தான் இருக்கா? சார், இந்த சம்பவம் வந்து இந்த கிணற்றுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது கீழ் சாதி மக்கள் குளித்துட்டாங்க, அதனால் கல்லை கொண்டு பாதிக்க மனப்பான்மை உள்ளவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னவென்றால், இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் எனது மாவட்டத்தில் நடந்தது, பெரம்பலூர் மாவட்டத்தில் கொலப்பாடி என்கிற கிராமத்தில். அது கதைக்கலகத்துக்காக வடிவமைச்சு மாற்றத்தை எதை கல்லால் எடுத்து கொண்டது நடந்திருக்கு, ஆனால் அது அவங்க கல்லால் எடுத்து சாகடிக்கிறாங்க. ஆனால் பெரம்பலூர் மாவட்டம் கொலப்பாடி கிராமத்தில் என்ன நடந்தது என்றால், வெயில் காலத்தில் தண்ணி வசதி உள்ள பின்தங்கிய மாவட்டம், மலைப்பகுதி உள்ள மானம் பார்த்த மாவட்டம் தான் அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதி மாவட்டங்கள். பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தண்ணீர் விட வறட்சியான காலத்தில் பொது கிணப்பு வந்து தலித்துக மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் கிணறு வாய்க்கால் வரப்பு இருக்காது, அப்போ ஏதேனும் பொதுமக்கள் மத்தியில் பொது கிணறு இருக்கும். இப்போ எனது கிராமத்தில் எங்கள் அப்பா காலத்தில் திராவிட கட்சியில் இருந்தால், திமுகவில் இருந்தால், எங்கள் கிராமத்தில் உள்ள எங்களுடைய தோட்டத்திலிருந்து எல்லா மக்களும் தண்ணீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் அனுமதித்தார்கள். ஆனால் கொலப்பாடி கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வருகின்ற போது, அந்த கிணத்தில் தண்ணி எடுத்ததற்காக, குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்ததற்காக வேண்டிய பொறுத்து கொள்ள முடியாத அந்த ஆதிக்கம் உள்ள
சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். மிக கொடூரமான சம்பவம், இந்த வெட்ட வெளிச்சத்திற்கு இந்த தலைமுறைக்கே தெரியாது, அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த ஆதிக்கம் எது என்றால், திரைப்படத்தில் கல்லால் கொண்டு அடித்து கொண்டது போல இல்லாமல் அந்த கிணற்றுக்குள் மின்சாரத்தை, அதாவது நீர்ப்பாசின ஹைவே ஹெவி பவர் உள்ள அந்த ஹெச்பி உள்ள மின்சாரத்தை தண்ணி கிணற்றுக்குள்ளே வயரை இறக்கி விட்டார்கள், மெயின் ஆன் பண்ணிவிட்டு ஓடி விட்டார்கள். காலையில் மக்கள் தண்ணி இறங்கி எடுக்கும்போது இதே போல் மூன்று மக்கள், மூன்று தலித்துகள் இறந்தார்கள். மிக உண்மை சம்பவம், கொடூரமான சம்பவங்கள்லாம் உண்மையில நடந்திருக்குன்னு சொல்றேன், நடந்திருக்கு. அது திரை கதைகளத்துக்காக அவர்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்காதவர்கள் அந்த கிணற்று, அது வந்து ஒரு சாதிய பிரச்சனையா உருவெடுத்துடக் கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப ஜாகிரதையா கையாளப்பட்டு ஜாக்கிரதா. அது இதுதான் யுத்தி, இது ஒரு வந்து வணிகவியல் தான், அது வணிகவியல் தான். அது என்னை பொறுத்தலும் இதுல வந்து இந்த படத்துல நிறைய காட்சிகள் வந்து உண்மையா இருக்கு, ஆனா அந்த எடுக்கப்பட்ட விதம் வந்து வெவ்வேறு விதமாக எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதுல உள்ள சில இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபகத் பாசிலுடைய அப்பா இதே போல மனநிலையில் இருக்காரு, ஃபகத் பாசில் மகனும் அதே மனநிலையில் இருக்காரு. ஆனா இந்த மாமன்னன் திரைப்படத்துல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அதை ஏத்துக்காத மாதிரியான காட்சிகள் தான் இருக்கு. ஏன்னா நடக்கும்போது அவங்க எல்லாமே வந்து முகம் சுளிக்கிறதும் அவரை தடுக்கிறதாகும், வீட்டில் உள்ள பெண்கள்லாம் உண்மை இல்ல. உண்மை வந்து நீங்க சொல்ற கரெக்ட். அதுல ஒரு காட்சி வரும், வில்லனாக நடித்திருக்கிறவர் துப்பாக்கி எடுக்க போவார், துப்பாக்கி எடுக்க உள்ள வீட்டுக்குள்ள போற ஒரு மனைவியை வந்து பீரோ வந்து மறைச்சுக்குவாங்க, முதல் தடவை எடுத்துட்டு போயிருவாங்க, கதவை பூட்டிடுறாங்க. இந்த தலைமுறை இளைஞர்கள் அது எது ஏத்துக்கல, ஓரளவுக்கு மாற்றம் இருக்கு, ஓரளவுக்கு மாறி இருக்கு. அது அவர் கூடவே வாழ்ந்த மனைவியும் அம்மாவுமே அதை ஏத்துக்கலையே அப்படின்ற மாதிரி தான் அவர் காட்டிருக்க. அப்ப உண்மை அது இல்ல, இல்ல ஏற்றுக்கலங்கிறது உண்மை, அதை ஏத்துக்கலாம், மறுக்கலாம் இல்ல. ஆனால் அவர் தந்தை சொல்லி அதை ஒரு அதுல ஒரு வரி வராரு, நீங்க முன்னே சொல்லிட்டீங்க, நான் யார்கிட்ட வேணா தோக்கலாம், எனக்கு கீழ் சாதியில் உள்ளவன கீழ் உள்ளவன தோக்க கூடாதுன்னு என் தந்தை எனக்கு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாப்ல. அதை வந்து மாற்றத்துக்கான அந்த கருத்தியல் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க மாமன்னன். இது நடந்திருக்கிறது, நடந்துக்கிற உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதுல மாற்றுக்கிறது, மாற்றத்துக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபகத் பாசிலுடைய அப்பா அவருடைய மகனை எப்படி வளர்த்தாரு, அவருடைய மகன் இப்ப எப்படி நடந்துக்கிறாரு, அதே மாமன்னன் திரைப்படத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாமன்னன் வடிவேல் அவர்களை மன்னா இருந்த அவரை மாமன்னனா உணர வச்சது அப்படின்றது அவர் ஒரு வாக்கியம் சொல்றாரு. இது உண்மையிலே இந்த இடத்துல எல்லாருமே ஒரு உணர்வு பூர்வம், என்னை உணர மாமன்னனாக உணர வைத்தது என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டு கேட்கும்போது ஒரு வீடியோக்காக ரெக்கார்ட் பண்ற வீடியோல அவர் பேசியிருப்பார். ரொம்ப காட்சி இருந்தது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது காட்சிப்படுத்தி திரைப்படத்துல வருது, அவங்க ஒரு வீடியோ எடுத்து அதனால் அந்த வீடியோ மூலமா பல்வேறு இடங்களை தடுக்கிறாங்க, வீடுகளை சூறையாடுறாங்க. ஓட்டு கேட்க போறப்ப எதிர்ப்பு நான் தலித்துகள் தரப்புல பிற்படுத்த தலித் அல்லாதவர்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லாத தெருகளுக்கு வாக்களிக்க போறோம் மறுக்கிறாங்க. சாதி சங்கம் வந்து அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு தகவலுக்காக சொல்றேன், அந்த சாதி சங்க தலைவர்கள் வந்து தேர்தலுக்காக மாமன்னன் அதை வடிவில ஏற்றி நிக்கிறதுக்காக தன் காலில் விட வைப்பாங்க, சாதி கட்டுப்பாடு. அது ஒரு காட்சி வரும், அந்த பதவிக்காக யார்கிட்ட வேணா தோக்கலாம், இன்னார்ட்ட தோக்க கூடாது, எனக்கு கீழ் உள்ள தோக்க கூடாது. அந்த கால் அவர் எதுக்குமே கௌரவம், சாதிய கௌரவம் ஆதிக்க உள்ள மனநிலை மனிதன் தான் பதவிக்காக காலில் விழுறாங்க. இது எவ்வளவு பெரிய பதவி வெறி என்பது அதுலேருந்து தான் நமக்கு தெரிய வருது. அதன் பிறகும் மன்னா இருந்த வடிவேல மாமன்னன்ங்கிற இது காரணம் வந்து படிப்பு தான். இதுக்கு காரணம் அவர் படிப்பியல், படிப்பு அறிவு, அந்த படிப்பு படிப்பு தான் எல்லாத்துக்கான உயிருக்கும் அங்கதான் வெளிப்படுது. அதான் வந்து கடைசியா வந்து வடிவேல் வந்து அவர்கள் மாமன்னன் வந்து சபாநாயகர பதவி அந்த திருக்குறள், அந்த திருக்குறளை வாசிக்கிறாரு. அது ஒரு காரணம் வந்து அது அதிமுக நடந்த சில சம்பவங்கள், அதுல நானே கண்கூட பார்த்துருக்கேன். அவர் முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர், 22 ஆண்டுகளுக்கு முன்பாக 2001 to 2006 அந்த பகுதியில் நான் நாமக்கல் மாவட்டத்திலேயே ஒருங்கிணைந்த சேலம் அந்த பகுதி மாவட்டத்திலே கட்சி பொறுப்பாளர் இருந்தப்ப அவர் அண்ணன் தனபால் கூட பல சமூக பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் உட்காந்துருக்கு. அப்போ அதில் நிறைய சம்பவங்கள் என்கிட்ட பகிர்ந்திருக்காரு, சொல்லியிருக்காரு. நடந்த அவர் சொன்ன சில கதைக்களங்கள் அதில் வந்திருக்கிறது உண்மை. உண்மையிலுமே வந்து திராவிட கட்சியில் இருக்கிற தலித் பிரதிநிதிகளாக இருக்கிற நபர்கள் அங்கே வந்து கூனி குறுகியும் அடிமைத்தனமாகவும் குறுநில மன்னர்கள் போனதான் இருக்காங்க. அல்ல, தனப்பால் சந்திச்ச வருடுகள் என்பது தழும்பாவே இருந்திருக்கு. அது நானே ஒரு கிராமத்துல வந்து நாமக்கல் மாவட்டம் மஞ்சனூர்ல சுடுகாடு பிரச்சனை, அருந்ததிய மக்களுடைய பிரச்சனை. அப்ப கவுண்டர்கள் நான் ஒப்பனாக சொல்றேன், ஏன்னா அந்த இடத்துல நான் பேச்சுவார்த்தைக்கு ஒரு முறைக்கு 4 முறை நான் உட்காந்துருக்கேன். அது தனப்பால் எதிர்த்தரப்புக்கு வந்து உட்காந்து பேசி ஒரு சமூகத்துக்கு இணக்கத்து வந்து சொல்லி அவரே அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு அந்த மயானப்பாதைக்கு 10 அடி பாதையை விட்டு அக்ரிமெண்ட் போட்டு தனபால் அப்ப வந்து உணவுத்துறை அமைச்சரா இருந்தார். இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் அவரு சந்திச்ச அந்த
உணவுத்துறை அவருக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடியுமே ஒரு ஒரு வரலாற்று உண்மை இருக்கு. உண்மை இருக்கு இருக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அவருக்கு பிறகு ஒரு வரலாறு இருக்கு. அத வந்து மறுக்க முடியாது. நாங்க பொறுப்பாளர் இருந்தனால எனக்கு தெரியும், அது சங்ககிரி தொகுதியில் இருந்தாரு, அதன் பிறகு ராசிபுரம் தொகுதியில் இருந்தாரு. பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வரப்ப சமையல் எல்லாமே சாப்பிட ஏற்பாடு பண்ணியது. இத்தனை அவர் செஞ்ச ஏற்பாடு என்னன்னா, வெளியே ஆட்களை அது சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வெளியாட்களை வச்சுதான் அவங்க சமுதாயத்துல கவுண்டர் தலித் அல்லாத சமுதாயத்துல சமையலர்களை வந்து சமைச்சு கொடுத்தாங்க. இருந்தாலும் கீழ்ச்சாதிக்கார வீட்டுல சாப்பிடறதா அப்படிங்கிற பாகுபாடை தான் வந்து சாப்பிட. சாப்பாடு வந்து குழி நோண்டி ஜேசி போட்டு நோண்டி கொட்டி மண்ணை போட்டு தள்ளாது. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தான், உளவுத்துறை ரிப்போர்ட் தான் அப்போது இருந்த அம்மையார் அவர்கள் வந்து உடனே பயஸ் கட்டணம் சொல்லி அவர் போய் சொல்லல. எனக்கு இப்ப அந்த வருத்தத்தை வந்து தெளிவுபடுத்த உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அது மறுக்க முடியாது. அது அண்ணாத்தையும் வேறையும் மறுக்க முடியாது. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு அதுல ஒரு சின்ன தகவல் அது நான் கடைசியா சொல்றேன். அந்த படத்துல வர சப்ஜெக்ட் கான்செப்ட் அதுதான். அதுல வந்து என்னன்னாக்க கடைசியா கட்சியுடைய கொடியை காட்டுறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் காட்டுறாங்க. அது முழுக்க முழுக்க என்ன அடையாளம்னு உங்களுக்கு தெரியும். அது வெளிப்படுத்த ஏன் ஓப்பனா எல்லா கட்சியிலும் கடவுள் காட்டல. ரெண்டா வந்து ஒரு அது விமர்சனமும் இருக்கு. ஆனா அது ஆனா பாத்தீங்கன்னா கார்ல போகும்போது மற்ற இடங்களை பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும். கார்ல பாத்தீங்கன்னா கார்ல கட்டுற கொடி. ஆமா, அதுல மறைமுகமான சூசகமான பிரச்சாரம் இருக்கு. ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளவு படம் தெளிவா இருக்கு, எந்தெந்த நிகழ்வுகளா எந்தெந்த சீன்ல வச்சிருக்காங்க அப்படின்றது நீங்களே பட்டியலிட்டு சொல்றீங்க. திரைப்படத்துல வடிவேலுடைய கேரக்டர் சபாநாயகர் தனபாலுடையதா என்று தனபால் சார்ட்டே கேக்குறோம், போன்ல பண்ணி கேக்குறாங்க, மறுக்கிறாரு. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுக்கு நன்றின்னு சொல்றாரு. அப்படி இப்ப இந்த பதில அவர் ஏன் சொல்லணும் சார்? இல்ல இல்ல, அது காரணம் வந்து நான் முன்பே சொல்லிட்டேன், திராவிட இயக்கத்தில் இருக்கிறவர்கள் அவர் சீக்கிரம் அவங்களுக்கு ஏன்னா இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கிறனால தான் தலித்துகளை வந்து தலித் பிரதிநிதித்துவத்தை வந்து அரசமைப்பு சட்டம் கொடுத்ததுனால தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன் இப்போ வந்து அமைய ஜெயலலிதா அவர்கள் திருச்சியில் நடந்த இடைத்தேர்தலில் ஒரு தலித்தலைமலை பொதுத்துறையில் நீங்கள் ஜெயிக்க வச்ச மாற்றமும் நிகழ்ந்திருக்கு, அது மறுக்க முடியாது. அதே போல அமையர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சபாநாயகரை தனபாலையும் உட்கார வச்சிருக்காங்க, அது முக்கியமான பதவியில். அது யார் உன்னை வந்து சாப்பிடாம புறந்தள்ளா இருக்கோ அவர்களே எழுந்து உனக்கு வணங்க வைக்கிற அளவுக்கு நிக்க வச்சு உள்ள வரும்போது சபாநாயகர் வருகிறாருன்னா எல்லாம் எழுந்து முதலமைச்சர் உட்பட எழுந்து நிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் உட்பட ரெண்டு தரப்பு மரபு, அது மரபு. அந்த மரபை வந்து தலைமை வச்சாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஏன் ஜெயலலிதா அம்மையார் செய்தது போல் ஏன் திமுக நடைமுறைப்படுத்த கூடாது? இன்னமும் அந்த மாமன்னன் திரைப்படத்துல வடிவேலு சார் என்ன நிலையில இருந்தாரோ அதே நிலையிலதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்களே சார். அதுதான் பண்ண வேண்டியதா இருக்கு, கிடைக்கலையே அப்படின்றதா இருக்கு. அது அதைதான் நான் முன்கூட்டியே சொன்னேன், நடித்திரு கலத்த திரை கதைகளத்தில் வந்திருக்கு. இது நடைமுறைப்படுத்தணும் தான் நான் என்னுடைய வேட்கையை வெளிப்படுத்திருக்கேன். அரசு வந்து இல்ல அப்படி இல்ல, நாங்க தொடர்ந்து போராடிதான் இருக்கோம். இப்ப புதுக்கோட்டை வேங்கவேல் விஷயத்த வந்து ஆர்ப்பாட்டம் இடதுசாரிகளும் வீழ்ச்சிக்க மட்டும்தான் பண்ணுச்சு, மற்ற அமைப்புகளே பண்ணல. ஏன் எது எதிர்கட்சியா இருக்கிற அனாத்தின் பயம் பண்ணல? பிஜேபி எதிர்கடத்தால் மூச்சுக்கு மூச்சு ரோல் பண்றவங்க ஏன் பிஜேபி எதிர்த்து இல்ல? அப்ப மனிதர்கள் இன்னைக்கு செய்தி பார்த்தேன், 8 பேரும் 9 பேர் கோர்ட்ல ஆஜராக விசாரணைக்கு ஆஜராக டிஎன்ஏக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. நேற்று ஒப்புதல் கொடுத்தாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட்டே வந்து நடைமுறைக்கு வராத ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. சம்பவம் நடந்து 1 வாரம் கழித்து மலத்தை எடுத்து டிஎன்ஏ ரிப்போர்ட் எப்படி கிடைக்கும்? அதுல எப்படி உண்மை கிடைக்கும்? சிறிய கிராமம், 40 குடும்பம் தான் இருக்கு, 2 தெரு தான், ரோடு பேஸ் ஒண்ணு பக்கத்து தெரு ஒண்ணு, 2 தெரு தான் தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள், 2000 குடும்பம் ஒரு பக்கம் இருக்காங்க. இது வந்து ஏன் அரசுல மந்தமா இருக்குங்கிறதுக்கு அரசுக்கு எதிர்க்கிற கேந்திரங்களும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்கள் ஒரு புறம் இருந்தாலும் அதிகாரிகள் வந்து மத்தனை மந்தமா இருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் விசாரணை தொடர்ந்து இன்னமும் எங்க தலைவர் வந்து அந்த மக்களோட தொடர்புல தான் இருக்காரு, இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வழக்கு அதிகாரிகள்ட்ட பேசிட்டாங்க. அதே போலதான் மேல்பாதி விஷயத்தையும், மேல்பாதி விஷயம் வந்து பிரச்சனை 4 மாதமா நடக்குது. வெளி உலகத்து எவ்வளவு நாள் முன்னாடி தெரிஞ்சது? இப்ப ஒரு மாசமா தான் தெரியுது, 4 மாசம் வெளியே தெரிஞ்சிருக்கீங்களா? எத்தனை அமைப்புகள் விடுதலை சக்திகள் தலையிட்ட பிறகுதான் எதுவுமே வெளி உலகத்துக்கு வருது. எதுவுமே வந்து அரசுடைய கவனத்துக்கு, முதலமைச்சர் கவனத்துக்கோ, காவல்துறை உயரதிகள் கவனத்துக்கு கொண்டு வர வந்ததே வந்து விடுதலை சக்திகள் தான். விசிகா இல்லாட்டினாக்கா இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் மறைக்கப்பட்டு இருக்குது. இப்ப இந்த கொலப்பாடி சம்பவம் போலதான் எல்லாமே மாவட்டத்துக்கு 4-5 நிகழ்வுகள் இருக்கு. ஏன் மேல்பாதி விஷயத்துல வந்து அமைதியா போயிட்டு இருந்தது, எல்லாம் தெரிஞ்சு அரசாங்கம் சீல் வச்சிருச்சு, அந்த இடத்துல போய் சாதிய உணர்வை தூண்டுறது எந்த கட்சி? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல.
யார் வந்து பாத்துக்கிற வழக்க நாங்களே எதிர்கொள்றோம். இது வந்து எவ்வளவு பெரிய அப்பட்டமா அந்த மக்களை தூண்டி தலைவர் வந்து எங்கேயாவது எங்க தலைவர் வந்து எந்த இடத்துலயுமே எந்த சமுதாயத்துக்கு எதிராக வன்முறை எங்கேயும் தூண்டி விட்டதில்ல, எங்களை அப்படி வழி நடத்துனதில்ல. நானும் 28 வருஷம் அவரோட பயணிக்கிறேன், 28 வருஷமா பயணிக்கிறேன். என்னோட மகனுக்கு நீ 24 வயசாகுது, 23 வயசு. செயல் அபிசிகாவுடைய அந்த கோரிக்கைகள் இன்னும் சொல்ல போனால் அந்த வீரியம் தேசிய லெவல தேவைப்படுது அப்படின்ற ஒரு பார்வை வைக்குது. என்ன அப்படின்னா, சமீபத்துல புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு, அதுல திரௌபதி முர்மு அவர்கள் அழைக்கவே இல்லை. இப்போ தேசிய அளவுல இந்த பிரச்சனை அப்படியேதான் இருக்கு அப்படின்றது பார்க்கலாமா? இல்ல, இந்த திரௌபதி முர்மு பிரச்சனையை கூட வெளியில வந்து முதல் ட்வீட் போட்டது எங்க தலைவர் தான், முதல் ட்வீட் போட்டு இது வந்து இவ்வளவு வேணும்னே. அதை விட இன்னொன்னு என்ன, இப்ப சமீபத்தில் அது ஒரு புறம் இருக்கட்டும், அது ஒரு வேணும் ஒடுக்கப்பட்ட ஒரு பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவனால திறக்கத்துக்கு அனுமதிக்கல. தீண்டாமை தான் பிஜேபி, பிஜேபி அங்க ஆட்சி ஆளுது, ஆர்எஸ்எஸ் தான் அங்க கையாளுது, ஆர்எஸ்எஸ் தான் அவங்க வழிகாட்டுறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும் தான் நம்ம துடிக்கிறாங்க, இந்து ராஷ்டிரம் அகண்ட பாரதங்கிற நிலைக்கு தானே கொண்டார் முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ரன் பண்ணுங்க. வேங்கை வகையில பேசிட்டு இருக்கோம் சார், ஆனா டெல்லியில பார்லிமெண்ட்லயே இதுதான் நடக்குதுன்றப்போ இதுதான் நடக்குது, ரொம்ப வேதனையா இருக்கு. அதோட இப்ப சமீபத்துல சென்னைக்கு கலைஞர் 100வது மருத்துவமனை திறப்பு அனுமதி அவங்க தான் டேட் கொடுத்தாங்க, திரௌபதி முர்மு கவர்னர் ஜனாதிபதி தேதி கொடுத்தாங்க. ஆனா தேதி கொடுத்து 5ஆம் தேதி கொடுத்தாங்க, திருப்பி 15ஆம் தேதி மாத்தி கொடுத்தாங்க, திருப்பி வரக்கூடாது தடுத்தது யாரு? இங்க இங்கதான் வந்து சமூக நிதி சாகடிக்கப்படுகிறது. இங்க தமிழ்நாட்டில் அப்படி யாரும் பார்க்கல. ஜனாதிபதி இந்திய குடியரசு இந்திய நாட்டின் முதல் குடிப்பெண் குடிமை உரிமை பெற்ற உறுப்பினர், அவர்களே வந்து பாருங்க தேதி கொடுத்தும் பிஜேபி தடுக்குது. இது வெற்றி தலைகுனிய வேண்டிய விஷயம். மேல் பாதி நடந்த சம்பவத்துக்கு எப்படி நம்ம வேங்கவேல் பிரச்சனை எப்படி வந்து இவ்வளவு மந்தமா இருந்தும் இன்னும் வந்து டிராப் அவுட் பண்ண முடியாது, ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு சிக்கல்ல தான் அது வந்து தடுக்குது. அது மெஜாரிட்டிக் மைனாரிட்டிங்கிற அந்த அதனால்தான் எங்க தலைவர் தொடர்ந்து இன்னமும் அது கண்காணிச்சுட்டு இருக்காரு, இன்னமும் பேசும் பொருளா பேசிட்டு இருக்காரு. இன்னும் அரசுக்கும் ஆட்சியாளருக்கும் நெருக்கடியும் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதே போதான் மேல்பாதி பிரச்சனை. மேல்பாதியில 100% வந்து ஊடகங்கள் அனைத்துக்கும் தெரியும், இது யார் தூண்டி விட்டு யார் அரசியலாக்க பாக்குறா. தேர்தல் ஒவ்வொரு தேர்தல் வரப்பையும் தேர்தல் நெருங்குறப்ப யாரு வந்து ஒவ்வொரு சமூக பிரச்சனை கையில் எடுக்கிறாங்கன்னு நாட்டு மக்கள் நன்கறிவார்கள். இதுக்கு பாமக வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தான் ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க. இது மக்கள் தான் புரிந்துகொள்ளணும், மக்கள் தான் இது வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன். காய்ச்சலும் தலைவலியும் ஒவ்வொருத்தனுக்கும் வந்தாதான் தெரியும் சொல்லுவாங்க. அது போல அவமானங்கள் கூட ஒரு தனிப்பட்ட ஒருவனுக்கு நிகழ்ந்தா மட்டும்தான் அதனுடைய வலியும் வேதனையும் தலைமுறை கடந்தும் போகும் அப்படின்றது தெரியும். கடைசியா ஒரு தகவல், இதுல மாமன்னனுடைய படத்துடைய கதை களத்துடைய கதைகள் சமூக விடுதலைக்கான பிரச்சனையா இருந்தாலும் சமூக நீதிக்கான பிரச்சனையா இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட ஒரு குடிமகனா நான் சொல்லுவேன், சமூக நீதிக்கான ஆட்சி சமூக நீதியை நடைமுறைப்படுத்தணும். ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுற மேல்பாதியா இருக்கட்டும், வேங்க வேலா இருக்கட்டும், அல்லது வந்து பல்வேறு பிரச்சனைகள் எங்கு நடந்தாலும் இன்னமும் வந்து இந்த நாட்டுல இப்ப 2 தினங்களுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பேன், பெரம்பலூர் இது மதுரையில வந்து விசிகா கொடிக்கம்பத்தை 20 ஆண்டுகளாக இருக்க கொடிக்கம்பத்தை ரிமூவ் பண்றாங்க. அதே உயர்நீதிமன்றம் மறுநாள் வந்து அந்த இடத்துல வைக்க சொல்லி ஆணை உத்தரவு விடுறாங்க. அப்போ ஆட்சியாளர்கள் சரியா இருந்தாலும் அதிகாரிகளுக்கு இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் பண்ற தன் விருப்பத்தால் தான் ஆட்சி கிட்ட பேர் உண்டாக்குறாங்க. இந்த போக்கை வந்து மாற்றிக்கணும்னு முதல்வர் வந்து தனி கவனம் செலுத்தணும். ரெண்டாவது வந்து இந்த மாமன்னனுடைய கதையுடைய கதைகளத்துடைய முடிவு என்னன்னா, இது ஒரு திமுகவுடைய பிரச்சாரமா தான் நான் பாக்குறேன். சரி சார், தேங்க்யூ சார், மிக்க நன்றி. நன்றி. நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பட்சிக்கும் ஒரு